ஹாய் ஹலோ கேஸ், வெல்கம் பேக் ஆன் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஜாலியான ஃபன்னான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்ன ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, என்னோடய பைக் வாங்கின ஸ்டோரி, எப்படி வந்து நான் பைக் வாங்கினேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப், பைக் வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக பசங்களாக இருக்கிற எல்லா பேருக்குமே ஆஃப்டர் த ஒரு 18 ஒரு 15 அந்த ஏஜ் தாண்டிட்டாலே பைக் எப்படா வாங்குவோம், பைக் எப்படா ஓட்டுவோம், தெருவில் ரோட்டில் யாராச்சும் போகிறத பார்த்தா சார் நாமளும் இந்த மாதிரி பைக்லாம் எப்போ வாங்க போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு ஆசை, ஒரு ட்ரீம் வந்து இருக்கும். அதுவும் அந்த மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும். இது நான் ஏன் வந்து சொல்கிறேன்னா, எனக்கும் வந்து அப்படி தான். நான் வந்து ஆக்சுவலாக காலேஜ் ஸ்கூல் வரைக்கும் ஹாஸ்டல் தான், 12th வரைக்கும் ஹாஸ்டல் தான். முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போகிறேன், இவ்வளோ நாள் நான் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஃபீல் இடத்துல வந்து இருந்துட்டேன், எனக்கு பைக் வேணும் அப்படின்னு வந்து நான் கேட்டேன். வீட்லேயும் வாங்கி தரேன்ற மாதிரி தான் சொன்னாங்க. என்னென்ன வீட்டுக்கு ஒரே பையன் பைக் வாங்கி தந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு ஆஃப்டர் த ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் நம்மளோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் எப்படி, சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அப்புறமேட்டுக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து லைட்டாக ஓவரலாக சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கே வந்து அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கிறோம், வருஷம் வந்து 1 lakh செலவாகும், சிஸ்டரும் படிக்கிறாங்க, ஃபேமிலி ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, பேரண்ட்ஸுக்கு வயசாகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்காம விட்டுட்டேன். ஒரு ஒன்ஸ் அப்பான் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னா, ஒரு 1 இயருக்கு நான் காலேஜ் போனோம், செகண்ட் இயர் பாதியிலே வந்து லாக்டவுன் வந்துருச்சு, வீட்டுக்கு கிளம்பி எல்லா பேரையும் வந்து போக சொல்லிட்டாங்க. நானும் வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன் அந்த 2 வருஷம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, என் வீட்டில் வந்து ரொம்ப ஃபார்மர் ஃபேமிலி, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன், ரொம்ப வந்து இறங்கி வேலை செய்வேன், இறங்கி வந்து எல்லாத்தையும் பண்ணுவேன், ஏதாச்சும் நடந்துடும், சக்ஸஸாக நடந்துடும், ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இறங்கி வேலை செய்யும் போது என்ன ஆகுன்னா, நிறையா வந்து ஃபெயிலியர் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அக்ரிகல்ச்சர் பொறுத்தளவுக்கு எப்படின்னா, ஒரு டைம் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், ஒரு டைம் வந்து நல்லா எடுத்து கொடுக்காது. எப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க வந்து கடை வாங்கி தான் அறுவடை பண்ணுவாங்க, அந்த அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கடனை வந்து அடைச்சிட்டு அதிலேருந்து வர லாபத்தை எடுத்து அவங்க ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி வந்து ரன் ஆகும். இந்த ஸ்டேஜெலாம் பார்த்துட்டு சரி ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுக்குற மாதிரி இருக்கும், நம்ம வந்து அந்த வேலையை செஞ்சு அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணி கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இது பண்ணுவேன். நிறைய இது ஃபெயிலியராக போகும், டென்ஷன் ஆகும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே போட்டு யோசிப்பேன், இதில் வந்து நம்ம மீளறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இதில் இந்த இன்சிடெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கம்ப்ளீட்டாக வந்து வீட்டிலே இருந்துட்டேன். 2வது வருஷம் என்னாச்சுன்னா, நான் வந்து 3rd இயர் சம்திங் படிச்சுட்ருக்கேன். அந்த டைமில் வந்து ஒரு நிமிஷம் சிந்தா நமக்கு கை வலிக்குது பிடிச்சிட்டே பேசுகிறதுக்கு. இப்போ 2வது வருஷம் வந்து முடிஞ்சிட்டு நான் வந்து 3rd இயர் வந்து போயிட்டேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா, எங்கள் வீட்டில் வந்து கவு வந்து மாடு வந்து வச்சுருக்கோம். அப்போ வந்து மாட்டுக்கு வந்து அடிபட்டுருச்சு, ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சோ ஏதோ உடம்பு சரியில்லை, அதுக்கு வந்து மருந்து வந்து வாங்கிட்டு வர சொல்லி என்னை வந்து அனுப்பிச்சுட்றாங்க. அப்போ வந்து ஒரு 7 o'clock to 6 o'clock அந்த டைமில் வந்து நான் வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். எங்கள் ஊர்லேருந்து ஒரு சிட்டி மாதிரி இருக்கிற ஏரியா, அந்த ஏரியாவுக்கு வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். மருந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்கும் போது என்னாச்சுன்னா, ஒரு நாய்க்குட்டி வந்து குறுக்கால் வந்துருச்சு. குறுக்கால் வந்தோடனே என்னாச்சுன்னா, நான் ஒரு செகண்ட் அந்த நாய்க்குட்டியை விட்டுட்டோமா, நாய்க்குட்டி மேலே வண்டியை விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி பக்கம் திரும்பி பார்க்குறேன். நாய்க்குட்டிக்கு அடிப்படல, நாய்க்குட்டி நடு ரோட்டில் இருக்குது. நான் ஒரு செகண்ட் அதை பார்க்குற செகண்டில் என்னாச்சுன்னா, எனக்கு பின்னாடி வந்து 2 பேர் வந்து பைக்கில் அடிச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவோட பைக் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன், ஹீரோ கிளாமர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னோடய ஊர் பசங்க, ரிலேட்டிவ்னு கூட சொல்லலாம், அடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து அடிபட்டுருச்சு காலில் அடி, பைக்கில் சென்டரில் டேங்குக்கு பின்னாடி வந்து எதுவுமே இல்லை, எல்லாம் உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அப்படியே வீட்டுக்கு வந்தேன், இன்ஜுரி ஆகிடுச்சு, ஒரு 3-1 week ரெஸ்ட் எடுத்தேன், சரியாயிடுச்சு, காயெல்லாம் சரியாயிடுச்சு. பைக் வந்து இந்த மாதிரி வச்சு ஓட்டிகிட்ருக்காரு அப்பா, இப்படி கொஞ்சம் உடஞ்ச பைக் வச்சு ஓட்டிகிட்ருக்கிறது மனசு கொஞ்சம் இதாக இருந்தது. சரி, யார்ட்டையாச்சும் கடவுன் வாங்கி வச்சோம், பைக் வாங்கினோம், ஒரு பைக் வாங்கினோம் அப்படின்னு வந்து நினச்சோம். இல்லை அந்த பைக்கை விற்றுட்டு ஏதாச்சும் ஒரு பைக்கு ஹீரோலே நல்ல கம்மி பட்ஜெட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பிளான் பண்ணும்போது என்னாச்சுன்னா, எல்லா பைக்குமே அப்போ வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக போயிட்டு இருந்தது. அதிகமாக போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, நார்மல் ஸ்ப்ளெண்டர் பைக்கே 92,000 எவ்வளோ வந்துச்சு, சம்திங் வந்து வந்துச்சு. ஃபைனான்ஸில் போகலான்னு யோசிக்கும் போது, ஃபைனான்ஸ்னால் ரொம்ப அது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பிடிப்பாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து கூப்பிட்டு போனேன். இந்த மாதிரி பைக்கெல்லாம் காமிச்சேன், அவர் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுவார், பாதி அமௌண்ட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போகும்போது என்னாச்சுன்னா, ஃபேஷன் ப்ரோ அப்போ வந்து புது மாடல் வந்திருந்தது, டூம்லாம் டிசைனாக இருந்தது, அது வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். எவ்வளோன்னு கேட்டு வந்தோம், ஃபைனான்ஸில் போட்டால் எவ்வளோ ஆகும், நார்மலில் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு.
அதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்னாச்சுன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் வந்து இங்கே வந்து பைக் இல்லை. எங்கள் அப்பா வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பைக் வந்து வாங்கிக்கலாம், அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் யோசித்தேன் நம்மளுக்கும் யூஸ் ஆகும், அப்பாவும் யூஸ் பண்ணுவார், ஃபேமிலியே போகலாம். அப்போ அந்த ஆடெல்லாம் விராட் கோலி வந்து அந்த ஆடில் வந்து நடிச்சிருந்தார் எக்ஸ்ட்ரீம் பைக்குக்காக. பைக் வந்து ஓரளவுக்கு ட்ரெண்டிங் போயிட்டு இருந்தது, மாடல் அப்போ தான் ரிலீஸ் ஆகிருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் திருவண்ணாமலைக்கு போனோம். கள்ளக்குறிச்சி, என்னோடய டிஸ்ட்ரிக்ட் கள்ளக்குறிச்சியில் வந்து பைக் இல்லை. திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்தோம், என் பைக் அப்படியே ஸ்டேஜில் ஏறி நின்றுட்டு இருந்தது. நின்றுட்டு இருந்தோடனே அப்புறம் இதான்ப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னா, சிங்கிள் டிஸ்கில் டுவல் டிஸ்க்கு. நான் ஆல்ரெடி என்னோட பைக்கு வீடியோலாம் வந்து போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், சர்வீஸ் பண்ணது அந்த வீடியோலாம் வந்து போட்டிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து மன சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. என்ன ஒன்றுனா எனக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு புல்லட் வாங்கணும்னு ஆசை, பட் வந்து அதை வந்து நம்ம வாங்கிடலாம், அது பிரச்சனை இல்லை, ஃபைனான்ஸில் கூட வாங்கிடலாம். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சர்வீஸ்க்கும் 5000 ஆகும்னு சொன்னாங்க. மைலேஜ் வந்து ஒரு கம்மியாக தான் தருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வாங்கிறது முக்கியம் இல்லை, அந்த பொருளை நம்மளால் வச்சு பராமரிக்க முடியுமா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ வந்து நானே மனசை வந்து தேத்திக்கிட்டேன், கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன் நம்மளுக்கு ஓகே இது ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா அது பைக் தான் வாங்கி கொடுக்குறாங்க வீட்டில், பெட்ரோல் போகிறதுக்கு இன்னமும் அவங்கள்ட்ட தான் காசு கேட்டுட்ருக்கேன். ஸோ வந்து அடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு போகணுன்னு தான் எல்லா பேருக்குமே அந்த ஆசை. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு, மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இதாச்சும் ஓகே அப்படின்ற மாதிரி மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. இப்படி தான் எல்லா பேருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும், எல்லா பேருக்கும் ஒரு தாட் இருக்கும். அதனால் அவசரப்படாதீங்க, உங்களுக்கானது என்றைக்காக இருந்தாலும் உங்களை தேடி வரும். ஸோ எஸ், மனசில் பட்டது எல்லாத்தையும் சொல்கிறேன், இதை வந்து ஷேர் பண்ணுன்றேன், அதனால தான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.